பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளைச் சொல்லு. சூடிக்கொடுத்த சுடற்கொடியே தொல் பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்த்தி என்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. மிக இனிமையான மார்கழி மாதம் தனுர் மாதம் துவங்கியிருக்கிறது. நேற்றைய தினம் ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவியின் அவதாரியை அனுபவித்தோம். இன்றிலிருந்து இன்று தொடங்கி 30 நாட்களுக்கு ஆண்டாள் அருளிச் செய்த அந்த திருப்பாவை 30 பாசுரங்களில் ஒவ்வொரு பாசுரங்களையும் எடுத்து அதை தனியாக அனுபவிப்போம். இந்த திருப்பாவைக்கு பூர்வர்கள் 3 பேர் 4 வியாக்கியானங்களை அருளி செய்துள்ளார்கள். பெரியவாச்சான் பிள்ளை 3000 படி என்னும் வியாக்கியானமும், அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் 6000 படி என்னும் வியாக்கியானமும், திரு நாராயணபுரத்து ஆய் என்று பிரசித்தரான ஜனன்யாச்சார்யார் 1000 படி 4000 படி என்னும் இரு வியாக்கியானங்களும் அருளியிருக்கிறார்கள். இவைகளை அனுசரித்து திருப்பாவையின் பொருளை இங்கு விவரிப்போம். ஆழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளையாகிற ஆண்டாளுடைய ஞான பக்திகள் க்ஷணந்தோறும் பகவத் விஷயத்திலே கைவளர்ந்து வந்தன. ஒரு கொள்கொம்பிலே சேர்க்க வேண்டும் பருவத்தை அடைந்தாள். மானுடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்னும்படியான உறுதி உடையவள் ஆனாள். வடபெரும் கோயிலாருடன் தழுவி முழுசி பரிமாற வேணும் என்னும் ஆற்றாமை கரை புரண்டது. அப்பெருமானிடம் சென்றபோது அவன் முகம் கொடாதே இருந்தான். ஐஸ்வர்யார்த்திகளுக்காக திருவுலகுள் அளந்தருளின களைப்பினாலே சாய்ந்து கிடக்கிறான் போலும் என்று நினைத்து தன் தனவுலகங்களாலே அப்பெருமானை நெருக்கினாள். அவ்வளவிலும் பேசக் கண்டிலள் விசிறி முதலியவர்களாலே சிசிரோபச்சாரம் பண்ணியும் எழுந்திருக்க காணவில்லை. இது களைப்பல்ல, நம்மிடம் பிரணயாபராபராதத்தினாலே முகங்கொடாதே கிடக்கிறான் என்று அறிந்து வருந்தி இவனை அனுபவித்தார் உண்டோ என்று ஆராய்ந்தாள். திருவாய்ப்பாடியே பெண் பிள்ளைகள் அவனை அனுபவித்தார்கள். ஆனால் அது காலாந்தரத்திலே ஆகையாலே நான் அதுக்கு உதவப்பெற்றிலோம் என்று ஏங்கினாள். இனி அவன் உலாவிப்போன அடிச்சுவடும் அவனும் பெண்களுமாக திளைத்த யமுனையும் அவன் எடுத்த கோவர்த்தனனும் கிடந்ததாகில் அவற்றைக் கண்டாகிலும் உயிர் வாழ்வோம் என்று பார்த்து அவ்விடங்களுக்கு போக பலமில்லையாகியாலே கலங்கினாள். ஜனகராஜன் திருமகளைப் போலே வில் என்று ஒரு அவதி பெற்றிலேன், நப்பின்னைப் பிராட்டியைப் போலே ரிஷபங்கள் என்று ஒரு அவதி பெற்றிலேன், என் செய்வேன் என்று நிலை தடுமாறினாள். அப்போது சில பெரியார்கள் ராசக்கிரீடை செய்த பிறகு கிருஷ்ணனைப் பிரிந்த இடைப்பெண்கள் தங்கள் ஆற்றாமையாலே கிருஷ்ணனாகத்தங்களை பாவித்து கொண்டு உயிர் தனித்தார்கள். அம்மாதிரியே நீயும் செய்வாயாக என்று உரைத்தனர். இவளும் கிருஷ்ணனை அனுகரிப்பதைக் காட்டிலும் அவளை அனுகரித்த பெண்களை அனுகரிப்பது நல்லது என்று தீர்மானித்து ஸ்ரீ வில்லிபுத்தூரை திரு ஆய்ப்பாடியாகவும் அங்குள்ள பெண்களை இடைப்பெண்களாகவும் தன்னை அவர்களிலே ஒருத்தியாகவும் வடபெரும் கோயிலை ஸ்ரீ நந்தகோபர் திருமாளிகையாகவும் வடபெரும் கோயிலுடனே கிருஷ்ணனாகவும் பாவித்து இடைப்பெண்கள் நோற்றி நோன்பை தான் நோக்கிறாள். பாவனா பிரகர்ஷத்தாலே, அதாவது நினைவின் முதிர்ச்சியாலே இவளுக்கு இடைநடையும் இடைமுடியும் இடைப்பேச்சும் முடைநாற்றமும் உண்டாயின. ஆண்டாள் திருவுள்ளத்திலே ஒரு சிந்தனை எழுகிறது. கிருஷ்ண பகவான் அவதரித்திருந்தது துவாபர யுகம். ஆயர்பாடி பெண்களுடன் கூடியிருந்த
அந்த காலம் துவாபர யுகம் அது. அந்த காலத்திலே நாம் பிறந்தினோம். ஆம், நாம் இருப்பதோ இப்பொழுது இருப்பதோ கலியுகம். அதனாலே அவர்கள் செய்த அந்த காத்யாயனி விரதம் அதுபோன்றே நாம் இப்போது அதைப்போன்ற ஒரு விரதத்தை தொடங்குவோம் என்று மனதில் எண்ணி பாவை நோன்பு என்ற திருப்பாவை நோன்பு என்கின்ற இந்த விரதத்தை நாம் கடைபிடிப்போம் என்று மனத்திலே எண்ணினாள். அதனுடைய தொடர்ச்சியாக அவள் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்களிலே ஈடுபட்டாள். அதன் விளைவாக அவள் திருவாக்கிலிருந்து 30 பாசுரங்கள் வெளிப்படுகின்றன. முதல் பாசுரம், மார்கழித் திங்கள் மது நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிடையீர் சீர்மல்கும் ஆய்ப்பாடிச் செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்துழன் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார் மேனிச்செங்கன் கதிமதியம்போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பரதருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் அருளிச் செய்த திவ்ய பிரபந்தங்கள் 2. ஒன்று திருப்பாவை 30 பாசுரங்கள், மற்றொன்று நாச்சியார் திருமொழி என்கின்ற 143 பாசுரங்கள். மாசானாம் மார்கசீர்ஷோ அகம் என்று பகவான் கண்ணன் கீதையிலே அருளி செய்திருக்கிறான். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று. மாதங்களிலே சிறந்தது மார்கழி மாதம். தேவர்களுக்கு வைகரையாகும் அது. பிரம்ம முகூர்த்தத்திலே பகவத் தியானம் பூஜை நமக்கு விதி போல தேவர்களுக்கு விதியாம் இது. இந்த நேரங்களிலே கோவில்களிலே தெய்வ வழிபாடு கொண்டாடப்படுகிறது. தெய்வ வழிபாட்டிலே பகவன் நாம சங்கீர்த்தனம் முக்கியமாக இருப்பதால் ஆண்டாள் பகவானை எழுப்புவது, தீர்த்தமாடுவது, நாம சங்கீர்த்தனம் முதலியவற்றை விடியற்காலையில் செய்ய வேண்டிய விஷயமாக இருப்பதால் இதை நீராட்ட உற்சவமாகவும் பகவானை எழுப்புவதாகவும் நாமசங்கீர்த்தன ரூபமாகவும் இந்த பிரபந்தத்தை செய்கிறாள். ஆண்டாள் அருளி செய்துள்ள திருப்பாவை 30 பாசுரங்களுமே ஒரு நாடக ரூபத்தில் அமைந்திருப்பது நம்மை வியக்கச் செய்யும். ஆண்டாள் இந்த 30 பாசுரங்களை கொண்டு பாவை நோன்பு நோக்கும் காலத்திலே அவள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே இல்லை, ஆயர்பாடியிலேயே தன்னுடைய மனதளவிலே இருக்கிறாள் என்று முன்பு நான் சொன்னதை இப்பொழுது மனதில் கொள்ள வேண்டும். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால். திங்கள் என்றால் மாதம். மாதம் முதல் தேதியே பௌர்ணமி வந்ததாம் அந்த வருடம். பூர்ண சந்திரன் நிறைந்ததாகிய நன்னாள் சுக்லபக்ஷம், அதனால் நல்ல நாள். பூர்ண சந்திரனோடு இருப்பதால் நிர்பயமாக யமுனைக்கரைக்கு போகலாம் என்பதால் 3-ஆம் பிறை 4-ஆம் பிறை போல சந்திரனை தேட வேண்டியது அவசியமில்லை. இன்று பூர்ண சந்திரன் இருக்கிறான், அதனால் மது நிறைந்த நன்னாளாக இருக்கிறது இன்று. மதி என்றால் மனது, மனது நிறைந்த நன்னாள். பாவை நோன்பை தொடங்க பொருத்தமான நாளாகும் இது. பாவை நோன்பை மேற்கொள்ள நாம் நீராடப் போக வேண்டும். நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிடையீர். பூரண நிலவு பொங்கி ஒழியும் இந்த நல்ல நாளில் மார்கழி நீராட்டத்திற்கு வரவிருப்பமுடையவர்கள் எல்லோரும் எழுந்து வாருங்கள். இந்த இடத்துல ஒரு அற்புதம் பாருங்கள். ஆண்டாள் இதை ஒரு அப்பீலாகத்தான் சொல்கிறாள். ஒரு கமாண்டோ ஒரு ஆர்டரோ இல்லை. நயம்பட வரைக்கிறாள் ஆண்டாள் இங்கே. மார்கழி நீராடி மார்கழி பாவை நோன்பை தொடங்குவோம். அப்பாவை நோன்பை செய்து பறையை பெறுவோம். சீர்மல்கு மாய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் அண்ணன் என்னும் கருந்தெய்வத்தை பொக்கிஷனமாக அடைந்திருப்பதனாலே, அந்த கண்ணனே அடைந்திருக்கிறதுனாலே அந்த செல்வச் சிறுமியர்களாக நீங்கள் விளங்குகிறீர்களே என்று அதனால் சிறுமியர்கள் செல்வச் சிறுமியர்கள் என்று அழைக்கிறாள். சீர்மல்கு மாய்ப்பாடி, இந்த காலம் சிறப்பாக நீங்கள் பெற்றாற்போலே ஒரு ஊரையும் நாம் பெற்றிருக்கிறோமே. பிள்ளைகள் பிறந்த அதிர்ஷ்டத்தாலே பாலும் வெண்ணையும் கொள்ளவிடும் ஊர் இது.
நாழிப்பாலிலிருந்து நாழினை கிடக்கும்படியான சமிருத்தியான செல்வம் சீர்மல்கும். உழக்கிலே பதக்கிட்டாப்போலே செல்வம் மிகுந்திருக்கும் ஊறுது. பரமபதம் போலே வேறொரு தேகம் எடுத்து சென்று அனுபவிக்க வேண்டாதபடி இங்கேயே கிருஷ்ண அனுபவம் பண்ணத்தக்க ஊர். ஸ்ரீ ராமபிரானுடைய குணம் கண்டு உகக்கும் அயோத்தி போல் இன்றியே கிருஷ்ணனுடைய தீம்பு கண்டு உகக்கும் ஊர். தம்பி தீம்புக்கு தமையன் துணையம் செய்யும் ஊர். இந்திரனுக்கெட்ட சோற்றை மலைக்கு இடுங்கள் என்றால் அதற்கு இசையும் ஊர். ஆதார சீலர்களான வசிஷ்டர் முதலியோர் வாழும் ஊர் போல் அன்றியே அனாதாரம் நிறைந்தவர்களும் இடக்கையும் வழக்கையும் அறியாதவர்களான இடையர்கள் இருக்கும் ஊர். பட்டர் திருப்பாவை அருளி செய்யா நிற்க பூநூல் சாத்தாத ஒரு வைஷ்ணவர் வர கூசாதே உள்ளே புகுவீர், இவ்விடம் திருவாய்ப்பாடி காணும் சொல்கிறது என்று அருளி செய்தார் ஆய் ஜனன்யாச்சாரியர். கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். நமக்குரிய பறையை தருபவன் நாராயணனே. அந்த நாராயணனே உலகம் போகக்கூடிய பறையை நமக்கு தரும் வல்லமையை உடையவனாவான். பறையை தருபவன் அவன் ஒருவனே. அந்த நாராயணன் யார்? அவன் வேறு யாரும் அல்லன், அவன் கண்ணபிரானே. அவன்தான் கோகுலத்திலே வாழும் இளஞ்சிங்கம். அவன் நந்தகோபனுடைய திருக்குமரன். யசோதை பிராட்டியின் அன்பு செல்வமும் அவன்தான். அவன் நல்ல அழகன், கண்ணை கவரும் கருத்த மேனி அழகு கொண்டவன் அவன். அவன் கண்களோ திங்களைப் போல குளிர்ச்சியும் கதிரவனைப் போல காயும் வெம்மையும் கொண்டவை. தன்னை விரும்பும் அடியவர்களுக்கு அவன் கண்கள் குளிர்ச்சியை தரும். அவனை எதிர்க்கும் எதிரிகளுக்கோ அவன் கண்கள் வெம்மையை பொழியும். அதனால் அவன் கதிரே மதியம் போல் முகத்தான். கார்மேனிச் செங்கன் கதிமதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்து. எனவே ஆயர் சிறுமிகளே, அவனிடமிருந்து பறையை பெற நாம் பாவை நோன்பு மேற்கொள்ளுவோம். வர விருப்பமுடையவர்கள் எல்லோரும் எழுந்து வாருங்கள். ஏற்கனவே பால் நெய் முதலியவைகள் நிறைந்து சீர்மை பெற்ற ஊர்தான் திருவாய்ப்பாடி. அதிலும் இப்பொழுது இங்கு கண்ணன் வந்து பிறந்தமையால் சீர்மல்கும் ஆய்ப்பாடியாய் விட்டதாம். ஆயர் மங்கையரான இவர்கள் கண்ணனோடு கூடி கழிக்கப் போகிறவர்கள். ஆதலால் இவர்கள் செல்வச் சிறுமியராகிறார்கள். இதை ஆண்டாள் அழகாக சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியிருகாள் என்று அருளியுள்ளார். கிருஷ்ண பக்தி மிக்க இவர்கள் நந்தகோபன் குமரன் என்னும் யசோதை இளஞ்சிங்கமுமாகி கண்ணனை பார்த்து பாட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் யசோதை கண்ணனை பார்த்து கண்ணழகு வாய்ந்தவள் ஆகிறாள். இதை ஏறார்ந்த கண்ணி என்ற தொடரால் அறிவிக்கிறாள். கண்ணன் திருமேனியையும் திருமுகத்தையும் நினைத்து கார்மேனிச் செங்கன் கதிர் மதியம் போல் முகத்தான் என்று ஒழிக்கும் கதிரவனையும் குளிர்ச்சிக்கு முழு மதியையும் ஊமையாக்குகிறாள். நோன்புக்கு உறுப்பான பறையை அடியார்களின் வேண்டுகோளை நிறைவேற்ற காத்திருக்கும் நாராயணனே தருவான் என்று நம்புகிறாள். இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இடம். நாராயணனே நமக்கே பறை தருவான் என்பது திருப்பாவினுடைய மொத்த கருத்து. அதே முதலிலேயே முதல் பாசுரத்திலேயே சொன்ன அழகு. அந்த கண்ணனிடம் அவளுக்கு இருக்கும் நம்பிக்கை ஃபெய்த் என்றுமே அதுதான். இதுதான் ரொம்ப அற்புதமான இதுவாக இருக்கிறது. மற்ற தெய்வங்களினால் நாம் அடைய முடியாது. ஸ்ரீமன் நாராயணன் ஒருவனே நாம் வேண்டிய கைங்கரியத்தை பறையை தரக்கூடியவன் ஆகிறான் அப்படின்றதாக அர்த்தமாகிறது. உண்மையில் கிருஷ்ண பக்தியும் கைங்கரியமும் தான் இவர்கள் வேண்டும் பறை. இப்பெண்கள் நோன்பு நோட்டார்கள், மழை பெய்தது என்று உலகமெல்லாம் கொண்டாடும்படியாக பகவானுடைய குணக்கடலில் நீராடுவோம் வாருங்கள் என்று ஆயர் சிறுமியரை அழைக்கிறார்கள். மனித பிறவியின் முடிவு இறைவனே அடைதலே ஆகும். அவனருளால் அவன்தாள் அடைந்து அவனுக்கே அவனுடனிருந்து அவன் மகிழ்வுக்காக குற்றேவல் செய்தலே
ஆண்டாள் காட்டும் நெறியாகும். பிற ஆழ்வார்களின் நெறியும் இதுவே. இப்பாசுரத்திலே வரும் பறை என்ற சொல் அடித்து ஓசை எழுப்பக்கூடிய பறைக்கருவியை குறிக்காது. பறை என்பது இறைவனுக்கு செய்யும் குற்றேவலை குறிப்பதாகும். அதனை பகவத் கைங்கரியம் என்று கூறுவர். இங்கு கைங்கரியமே பறை, கிருஷ்ணானுபவமே நீராடும் குளம், நீராடலே பாவ நோன்பு நீராட்டம், நாராயணனே நமக்கு பறை தருவான் என்னும் கருத்துக்களை ஆண்டாள் இந்த முதல் பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். இதிலே மற்றும் ஒன்று, திருமாலுக்குரிய நிலைகள் ஐந்தாகும். அவை பரம், யூகம், விபவம், அர்ச்சை, அந்தர்யாமித்துவம் என்பதாகும். பரம் என்பது பகவான் வைகுந்தத்திலே பரமபதத்திலே வீற்றிருக்கும் நிலையாக இருப்பது. யூகம் என்பது பகவான் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்ட நிலை. விபவமாவது ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் போன்றவைகள் விபவங்கள். மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம என்பது போன்றது. அவையெல்லாம் அவதாரங்களாக எடுத்தபோது ராமகிருஷ்ண அவதாரிகள் அவதாரங்கள் எடுத்தால் அது விபவம் என்று அழைக்கப்படுகிறது. அந்தர்யாமித்துவம் நிலை என்பது மனத்திலே ஆழ்ந்து பகவானை சிந்திக்கக்கூடிய நிலை. ரிஷிகளும் முனிகளும் தவமிருந்து அதை செய்கிறார்கள். இந்த காலத்திலே அத்தனை ஏற்புடையதாக அது இல்லை. மிகவும் கஷ்டப்பட்டு பகவானை மனதுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி ஏகசிந்த கிராகியாக அதை மனசிலே நிலைநிறுத்தி செய்ய வேண்டிய ஒன்று அந்தர்யாமித்துவம். கடைசியாக கூறப்படும் அர்ச்சை நிலை என்பதுதான் ஆழ்வார்களாலும் மிகவும் போற்றப்பட்ட நிலை, எல்லோரும் கொண்டாடும் நிலை அது. இப்பொழுது நாம் திருக்கோயில்களிலே பார்க்கிறோமே, உற்சவர் என்று பெருமாளை ஒரு விக்கிரக வழிபாட்டிலே செய்கின்றோமே, 108 திவ்ய தேவசங்களிலும் அனுபவிக்கின்றோமே, இந்த நிலைதான் சாஸ்வதமாக நிலை, நமக்கெல்லாம் ஏற்ற நிலை. பரம் என்பது நாம் சென்று சேர்ந்தால்தான் பரத்திலே சேவிக்க முடியும். அடுத்ததாக யூகம் என்பது திருப்பார்கடலிலிருந்து தேவர்கள் எல்லாம் சேவித்து கொண்டிருப்பது நித்தியமாக. அங்கே பரமபதத்திலே நித்திய சூரியர்கள் நித்தியமாக அவரை சேவித்து கொண்டிருப்பார்கள். அதே போன்று விபவம் என்பது முடிந்த கதை. விபவாதாரம், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இதெல்லாம் முடிந்து போன கதை. அதையும் நாம் இப்போது சேவிக்க முடியாது. அந்தர்யாமித்துவம் நம்மால் ஆன கதையல்ல, ஆகும் கதையல்ல. ரிஷிகள் போன்றவர்கள் அவர்களால் சேவிக்கக்கூடியதானது. ஆக நமக்கு இருக்கும் ஒரு அற்புதமான நிலையானது இந்த அர்ச்சநிலை என்று. இதனால்தான் ஆழ்வார்களும் இந்த அர்ச்சநிலையிலே மிகவும் ஈடுபாடு கொண்டு தம்முடைய திவ்ய பிரபந்தங்கள் 4000 திவ்ய பிரபந்தங்களிலே அருளி செய்துள்ளார்கள். அனைத்தும் அப்படி ஒரு தேனாக இனிக்கக்கூடியதான இந்த பாசுரங்கள் எல்லாம் அர்ச்சநிலையை பற்றி அதிகமாக கொண்டாடக்கூடிய நிலை அது. பகவானை அடைய அவன் கிருபையே உபாயமாகும், நம் பக்தியோ பிரபத்தியோ உபாயம் ஆகாது என்பதை ஆண்டாள் தெளிவாக இப்பாசுரத்தில் அருளி செய்துள்ளாள். திருவாடிப்பூரத்து சகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவி 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்பூதூர் மாமணித்து பெண்ணானாள் வாழியே, 143 வாழியே, உயர் அரங்கத்தே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே, பண் புதுவை நகர்கோதை